வணக்கம். விதைத்தீவிலிருந்து பிரியா ராஜநாராயணன். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்கன்னா, நம்ம வீட்டு தோட்டத்தில் விளையிற நெல்லிக்காயை வச்சு எப்படி தேன் நெல்லிக்காய் ரெடி பண்ணி நம்ம வந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த தேன் நெல்லிக்காய், இந்த நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா வீட்டு தோட்டங்களில் வளர்த்து நாமளே இது மாதிரி நெல்லிக்காய்கள் வந்து எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா பக்கா நாட்டு நெல்லிக்காய், அதனால தான் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. இதுதான் சைஸு. இதே வந்து ஹைப்ரிட் ஒட்டு காய்கள் பார்த்திங்கன்னா ஒட்டு செடி காய்கள் நல்லா பெருசு பெருசாக இருக்கும். இது வந்து நாட்டு காய்கள்ங்க. இதில் எப்படி தேன் நெல்லிக்காய் பண்ணலாங்கிறத இன்றைக்கி பார்க்கலாங்க. இந்த மாதிரி நெல்லிக்காய்களை நல்லா கழுவிட்டு இது மாதிரி கொப்பரையில் வச்சு வேக வைக்கணும். ஒருவேளை நெல்லிக்காய் வந்து நீங்கள் கடைகளில் எல்லாம் வாங்கியிருந்தீங்க, உங்கள் வீட்டு தோட்டத்தில் இல்லை, அதனால் நான் கடையில் தான் வாங்கினேன் அப்படின்னா, இந்த நெல்லிக்காய்களை ஃபுல்லாக நல்லா கழுவிட்டு கழுவுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, கல்லுப்பும் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா ஊற போட்டுருங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளும் கொஞ்சம் கல்லுப்பும் போட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் அப்படியே ஊற போட்டுருங்க. ஊற போட்டுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிடுங்க. மேலே வந்துட்டு மருந்துகள் வந்து நிறைய தெளிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா இதுக்கு செல்ஃப் லைஃப் வந்து ஜாஸ்தி இருக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரிலாம் தெளிக்கப்பட்டு தான் நெல்லிக்காய் வரும். ஸோ அந்த நெல்லிக்காய்களை இது மாதிரி கழுவிட்டிங்கன்னா ஓரளவுக்கு மேல் பூச்சியில் இருக்கக்கூடிய மருந்துகள் வந்துட்டு போயிடும். அது மாதிரி கழுவி எடுத்துட்டு இது மாதிரி இட்லி கொப்பரை இருக்குங்க இல்லையா, அதில் கீழே வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டு, இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே இதை வச்சு இப்படி நெல்லிக்காயை இது மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி கொப்பரை மூடி போட்டுக்கோங்க. மூடி போட்டு வேக வச்சுருங்க. ஒரு 5 to 10 நிமிஷத்தில் வந்துட்டு வெந்துருங்க. வெந்ததுக்கப்புறமா இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இதை நான் வேக வச்சுட்டேன். இது பாருங்கள், வேகும் போதே இந்த மாதிரி இப்படி வந்து பிரேக் ஆகும். இந்த பாருங்கள், இதே நெல்லிக்காயை அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், ஊறுகாய் ரெடி பண்ணுறதுக்கு கூட இதே ஸ்டேஜில் இது மாதிரி அப்படியே நெல்லிக்காய்களை மேலே போட்டு இதே மாதிரி வேக வச்சுட்டு ஊறுகாயும் ரெடி பண்ணிக்கலாம், இந்த தேன் நெல்லிக்காயும் ரெடி பண்ணலாங்க. இப்போ இது மாதிரி வேக வச்சு 5 to 10 minutes சீக்கிரமாகவே வெந்துடுங்க. வெந்தால் இந்த மாதிரி பிளவு வரும். இந்த பாருங்கள், இப்படி எடுத்தீங்கனாலே இந்த பாருங்கள் இந்த மாதிரி இப்படி பிளந்துரும். இந்த மாதிரி ஈஸியாக பிளந்துரும். இது மாதிரி தான், இதுதான் கரெக்டான ஸ்டேஜுங்க. இது நல்லா ஆறிடணும். இது நல்லா ஆற வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடும், ஒட்டாமல் தனித்தனியாக இப்படி இருக்கும். இந்த ஸ்டேஜில் எடுத்து தான் நம்ம வந்து தேனில் வந்து போடணுங்க. இது மாதிரி ஆறுன வேக வச்சு ஆறின நெல்லிக்காய்களை இது மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலோ இல்லைன்னா பீங்கான் பாட்டில்கள் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக்னாலும் நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக்காக பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ இது மாதிரி இந்த நெல்லிக்காய்களையெல்லாம் இப்படி போட்டுடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது மாதிரி போடணும். இது மாதிரி போட்டுட்டு இது பாருங்கள், தேன் இருந்தால் தேன் எடுத்துக்கோங்க. ஒருவேளை தேன் இல்லைங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெல்லிக்காய்க்கு தேனுக்கு பதிலாக பாகு வந்து ரெடி பண்ணலாங்க. பாகு ரெடி பண்ணி அந்த பாகை வந்து பாகு கருப்பட்டி பாகும் ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு வேறு வெல்லம் மண்டை வெல்லம் எந்த இதுனாலும் சரிங்க, நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா திக்காக பாகு தேன் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்துட்டு ஊற்றி வைக்கலாம். இப்போ தேன் இருக்கும்போது தேன்லேயே ஊற்றலாங்க. இது மாதிரி போட்டுட்டு இங்கே பாருங்கள், இது மாதிரி இது ஃபுல்லாக இந்த நெல்லிக்காய் வந்துட்டு அவ்வளோதாங்க. இது மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போது இது ஃபுல்லாக வந்துட்டு நெல்லிக்காய் ஃபில்லாகிற வரைக்கும் ஃபுல்லாக போட்டுட்டேன். தேன் ஃபுல்லாக ஊற்றியாச்சு. தேன் இல்லைன்னா பாகு நாட்டு சர்க்கரையிலையோ அந்த இதில் வந்துட்டு நல்லா பாகு திக்காக தேன் மாதிரி பாகு காய்ச்சிக்கோங்க. எட்டே காய்ச்சிட்டு இதில் வந்துட்டு இது மாதிரி ஊற்றிடுங்க. ஃபுல்லாக பில்லாகணும். அதுக்கப்புறமா மூடி போட்டு இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி பண்ணியிருக்கோன்னா 24 hours நல்லாவே தேன் வந்துட்டு நல்லா ஊறிடும் அந்த நெல்லிக்காயோட. ஸோ வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு டெய்லி ரெகுலராக ஒரு பீஸ் வந்துட்டு எடுத்து வந்து சாப்பிட்லாங்க. இது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இது கெட்டும் போகாது தேனில் போட்டிருக்கிறது. ஆனால் எப்போவுமே இந்த நெல்லிக்காய் வந்துட்டு நல்லா ஆற விட்டதுக்கப்புறமா ஆறினதுக்கப்புறமா எடுத்து இது மாதிரி வச்சுக்கோங்க, நல்லா ஊறிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காயை வேக வைக்கிறதுக்கு ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பால் இருக்குது பார்த்தீங்களா, பாலை ஊற்றி அதுக்கு மேலே அந்த தட்டை வச்சு அந்த பாலினுடைய ஆவியிலும் வேக வைப்பாங்க. ஸோ அப்படி தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, அப்படியும் பண்ணலாம். நார்மலாக தண்ணி ஊற்றியும் வேக விட்டும் எடுத்துக்கலாங்க.
இது வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய விட்டமின் சிஇஏ எல்லாமே இருக்குங்க. அதே மாதிரி அயன் கால்சியமும் நிறைய உண்டு இந்த நெல்லிக்காயில். இது மாதிரி வந்துட்டு எல்லா டயத்துலேயுமே வந்துட்டு நெல்லிக்காய் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படிங்கும்போது இது மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாங்க. இது வந்து டயபெட்டீஸை நல்லா கண்ட்ரோல் பண்ணுது. தேன் போட்டுக்கிறதுனால பயப்பட தேவையில்லை. இயற்கையில் இது பண்ணுற தேனை வந்துட்டு லைட்டாக அதில் கசப்பு சுவையும் இருக்குது. தாராளமாக டயபெட்டீஸ்காரவங்களும் இதை வந்து எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி கண் பார்வைகள் நல்லா இருக்கும். அது மாதிரி இம்யூனிட்டியும் ஹை லெவலில் இருக்குங்க. மெமரி பவர் நல்லா இருக்கும். இது வந்து ரெகுலராக குழந்தைங்க பெரியவங்க வயசானவங்க எல்லாருமே வந்துட்டு சாப்பிடக்கூடிய ஒரு இது. அழகாக இதை வந்துட்டு நம்ம வீட்டு தோட்டங்கள்லேயும் ஒரு மரத்தை வச்சு வளர்த்து இது மாதிரி எடுத்துக்கலாம். இல்லாதவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு பயன்படுத்துறது ரொம்ப சிறப்புங்க. ஸோ வந்து இந்த போன் பிரச்சனையெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துங்க, கால்சியம் டெஃபிஷியன்சியால் அந்த எலும்பு வலிகள் அதெல்லாமே நல்லாவே குறைஞ்சிருக்குது. இது ரெகுலராக நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சாப்பிடும்போதும் பார்த்தீங்கன்னா இந்த தேனும் நெல்லிக்காயும் சேர்த்தும் சாப்பிட்லாம். நெல்லிக்காயை மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த தேன் மட்டும் இருந்தாலும் அந்த தேனை மட்டுமே அதுலேயும் இந்த நெல்லிக்காயினுடைய எசன்ஸ் ஃபுல்லாக அதுலேயும் இறங்கியிருக்குங்க. அதுவும் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்து அந்த இது நம்மளுடைய வெள்ளப்பாகுல செய்கிறத விட ஒரிஜினல் தேன் ஊற்றி பண்ணுறது ரொம்பவே சிறப்பு. சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த தேனும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். முக்கியமாக வெளியில் வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு தோட்டத்தில் இல்லாமல் இயற்கையில் விளையாமல் வெளியில் வாங்குறீங்க அப்படின்னா தயவு செய்து மஞ்சத்தூள் உப்புக்கள் போட்டு கழுவி உபயோகப்படுத்துங்க. இது மட்டும் இல்லைங்க, எந்த காய்கறிகளுமே நீங்கள் வீட்டில் விளைய வைக்கல, வெளியிலிருந்து வாங்கி பசுமையாக சமைச்சு பசுமையாக நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னாலே கம்பல்சரி மஞ்சள் தூளும் கல்லுப்பும் போட்டு அட்லீஸ்ட் அரை மணி நேரமாவது அந்த காய்கறிகளை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற போட்டுட்டு நல்லா அதில் மேல் பூச்செல்லாம் போனதுக்கப்புறம் அது நல்லாவே தெரியுங்க உங்களுக்கு வித்தியாசம். அதுக்கப்புறம் சாதாரண தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. அது மாதிரி செஞ்சுட்டு பசுமையாக எந்த உணவு எடுத்தாலும் இதை மறந்துடாதீங்க. முக்கியமாக வெண்டைக்காய் எல்லாமே பசுமை உணவு நிறைய எடுத்துக்கிறோம். ஸோ அது மாதிரி செய்கிறது தான் சிறப்பு. இதே மாதிரி பல அரிய தகவல்களை விதைத்தீவில் தொடர்ந்து வந்து நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வந்து விதைத்தீவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. இது மாதிரி புதிய தகவல்களோடு மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.